வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இப்போ விக்ரம் தான் ட்ரெண்ட் செட்டர். இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே விக்ரம் படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நார்த் இந்தியன் ஆடியன்ஸும் விக்ரம் படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ விக்ரம் எதனால் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, விக்ரம் படத்தில் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படின்னு வந்து விக்ரமில் வந்து ஒரு டேக்லைன் உண்டு. அந்த கோஸ்ட் அப்படிங்கிறது தான் உலகநாயகன் கமலஹாசன் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டரு. அந்த கோஸ்ட் அன்மாஸ்க் பண்ணுறது தான் அந்த இன்டர்வல் சீனு. ஸோ கோஸ்ட் அப்படின்னு அதிகமாக பயன்படுத்தப்படும் அந்த படத்தில். ஸோ அதை அனிருத்து கூட ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படின்னு பாட்டு கூட பாடியிருப்பார். ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து சிவராஜ்குமார், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருடைய 60வது பிறந்தநாள். அவருடைய 60வது பிறந்தநாளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக. ஸோ அந்த 60வது பிறந்தநாளில் அவருடைய படத்தை, ஒரு புது படத்துடைய அறிவிப்பு வந்திருக்கு. அந்த படத்துடைய தலைப்பு கோஸ்ட். அதே மாதிரி நாகார்ஜுனா அவர்கள் ஒரு புது படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்துடைய தலைப்பு தி கோஸ்ட். அதே மாதிரி விக்ராந்த் ரோனா அப்படிங்கிற படத்தில் கன்னட இன்னொரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய கிச்சா சுதீப் அவர் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லரில் வந்து என்ன டேக்லைன் போட்டிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ டெவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் உலகநாயகன் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படிங்கிற டேக்லைன் தான். ஸோ அதாவது தன்னுடைய டெத்தை தானே ஃபேக் பண்ணிக்கிற ஒரு ஏஜெண்ட்டாக உலகநாயகன் கமலஹாசன், அதாவது 1986 அவர் முதல்ல பிளான் பண்ணியிருந்த அந்த கதை, விக்ரமுக்காக பிளான் பண்ணியிருந்த கதை, அந்த கதை வந்து சூப்பராக இருந்தோடனே அதை வந்து நம்முடைய லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸோடு ஆட் பண்ணி கைதியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை வேறு ஒரு கதையாக அதை வந்து பிரமாதப்படுத்தியிருந்தார். ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லா லாங்குவேஜ், அது கன்னட படமாக இருக்கட்டும் தெலுங்கு படமாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்தியா முழுவதும் இருக்குங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். விக்ரம் ஒரு ட்ரெண்ட் செட்டர். விக்ரம் படத்திற்கு தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. அதாவது தமிழில் நேரம் படத்தை இயக்குனவர், அதே மாதிரி மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிரேமம் படத்தை இயக்குனவர் இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன். இவர் ஒரு தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். இவர் ஏற்கனவே தசாவதாரம் படத்தை பற்றி, அந்த படம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் ஃபேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் விளக்கம் கொடுத்தாரு. அப்போ விளக்கம் கொடுத்தப்ப அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் உலகநாயகன்கிட்ட. என்ன ரிக்வஸ்ட் பண்ணார் அப்படின்னா, சார் இது மாதிரி மைக்கேல் மதன காமராஜனை வந்து எப்படி எடுத்தோம், அந்த டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எப்படி எடுத்தோம் ஃபிலிமில் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லணும், அது வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அவருடைய ரிக்வஸ்ட்டை ஏற்று உலகநாயகன் கமலஹாசனும் மைக்கேல் மதன காமராஜன் எப்படி எடுத்தாங்க, என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க, அந்த டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எப்படி எடுத்தாங்கங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு. அல்ஃபோன்ஸ் புத்திரனுக்கு அது மிக உதவியாக இருந்திருக்கும். ஆஸ் அ டைரக்டராக அவருக்கு வந்து அந்த டெக்னிக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இருந்தாலும் அதை பின்னோக்கி பார்த்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அவருடைய ஆர்வம் அதில் வெளிப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ரம் படத்தை அல்ஃபோன்ஸ் புத்திரன் பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு ஏஜெண்ட் டீனா, ஏஜெண்ட் உப்புலியப்பன், ஏஜெண்ட் விக்ரம் எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து சந்தனம் அந்த கேரக்டரு, நம்முடைய இவர் நம்ம விஜய் சேதுபதி பண்ணியிருக்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் தோர் மாதிரி மிக வெயிட்டாக அந்த ரோலை பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு தனியாக பாராட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரோலக்ஸ் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிக்காஸ் கேரக்டராக இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து விக்ரமுடைய அவதார் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அந்த மீசையை முறுக்கிட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கூலிங் கிளாஸை போட்டு பபுள் கம் மென்ட் அவர் நடந்து வர்றதே செம்ம மாசாக இருக்கும், அதை தான் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமர் வந்து நம்முடைய ஏஜெண்ட் விக்ரம் என்னென்ன பிளாட் பண்ணுறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் கதையை எப்படி கொண்டு வராருங்கிறத அமர் கேரக்டர் ரொம்ப டீப்பாகவே நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஏசிபி பிரபஞ்சன் கேரக்டர், நீட் அண்ட் ஸ்லீக் அந்த காளிதாஸ் ஜெயராமுடைய கேரக்டர், அதே மாதிரி செம்பன் வினோத் ஜோஸ் அந்த போலீஸ் சீஃபாக இருந்து அவர் வந்து படத்துக்கு வந்து மிகுந்த பலத்தை சேர்த்துருக்காரு, வில்லத்தனம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, ஹோல் விக்ரம் டீமுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி விக்ரம் படத்தை பார்த்துட்டு இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். பிரியா பவானி சங்கர் இந்தியன் டூவில் நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், இப்போ வந்து இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க, நீங்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கோஸ்டார், உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நானும் வந்து மற்றவங்கள மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், சாருடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே இந்தியன் டூ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன், விக்ரம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விக்ரம் அதை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், விக்ரம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே, எனக்கு கமல் சாரை ரொம்ப பிடிக்கும், அதாவது இந்தியன் டூவில் வந்து கமல் சாரோட நடிக்கிறப்ப நம்ம வேறு ஒன்றுமே பண்ண வேணாம், அவரோட கண்ணை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ரியாக்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான மிக திறமையான ஒரு நடிகர். அதாவது கமல் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு செலிப்ரேஷன் தான், நான் விக்ரமை அந்த மாதிரி தான் பார்த்தேன், எனக்கு பயங்கர ஹாப்பி. விக்ரம் மாதிரி ஒரு என்டர்டெய்னர் ஒரு சிறந்த படத்தை வந்து கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்தியன் டூவில் வந்து அவரோட ஏற்கனவே காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் இருந்தது, இன்னுமேயும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் சார்லாம் வந்து இந்தியன் சினிமாவோட ப்ரைடு, அவருடைய நடிப்பெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அவருடைய காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்கும், அவரோட நடிக்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு பிரியா பவானி சங்கர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் அப்படின்னாலே நற்பணி, இரத்த தானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி, இந்த மாதிரி நற்பணிகள் செய்வது அப்படிங்கிறது வந்து அவர்களோட கூடவே பிறந்தது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நற்பணிகளை தொடர்ந்து கமல் ரசிகர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கோயமுத்தூர் மையத்தைச் சேர்ந்தவர்கள், கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்திருக்கிற ஒரு அருமையான நற்பணி என்ன அப்படின்னா, ஒரு 50 மாற்றுத்திறனாளிகள் அவங்கள குடும்பத்தோட விக்ரம் திரைப்படத்திற்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு கமலஹாசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் நாங்கள் ரொம்ப வருடமாக சினிமாக்கே போகாத மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு விக்ரம் ஷோ கேட்டிருந்தோம். அது வந்து நம்மளோட கார்கில் கார்த்திக் சார் மூலயமா அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. நாங்கள் 50 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தோடு வந்து இன்னைக்கு விக்ரம் படம் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம மையமோட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னோட மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, not the good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the top, proving everyone wrong, I won't stop to the top, so you better back off, I can't cross. I'ma stay loud, stay proud, never run out, never heading south, I'll be spitting out, call it word of mouth, can't put it down, I'll be getting loud, you can have your doubts, know what I'm about, have your f***ing cloud, it be raining now, I keep making sound, go another round.